கலை நிமிர்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம், இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க படங்கள்லாம், அது எதனால டெலீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியும்? அந்த காரணம் அதுக்கான காரணம் சொல்ல தேவை. எனக்கு ரொம்ப சோர்ந்து போனாலோ அல்லது வந்து மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஏற்பட்டாலோ கஷ்டப்பட்டான்னு விஜய் போய் பார்த்தேன். அப்படியா? லோகேஷ் எடுக்கிற இந்த படமும் வந்து ரொம்ப அவ்வளோ தீனி போடுற படம், அவருக்கான தீனிகள் நிறையா போடுற படம். என்னென்னா, யூஸ்வல் விஜயை காட்டாமல் நம்ம எது எதான வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹெச் வினோத் வந்து அஜித்துக்கு பண்ணியிருக்கிற ஒரு களம் வந்து ஹெச் வினோத் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு களம் வச்சிருக்காரு. ரெண்டு படங்க அவ்வளோதான், சிவாஜி எம்ஜிஆர் படம் வந்தது, ரஜினி கமல் படம் வந்தது, அது மாதிரி இவங்க படம் வருது அப்படின்னு நினைங்க. சினிமா விகடன் நேரில் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். இன்னைக்கு என் கூட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் தோட்டக்கலை நிபுணராகவும் இப்போ இருக்கிறாரு மனோபால சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பரபரப்பாக எங்கிட்டே இருக்கீங்க. இப்போ தலைவர் 67 வரைக்கும் கூட நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதாவது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க படங்கள்லாம், அது எதனால எதனால டெலீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியும்? அந்த காரணம் மட்டும் அதுக்கான காரணம் சொல்ல தேவை. ஆனால் வந்து நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா அந்த சந்தோஷத்தில் போட்டது போட்டது அது வந்து அவங்க ஐ காட் த பர்மிஷன் ஃப்ரம் லோகேஷ் ஆல்சோ. பட் வந்து என்னன்னா, அந்த ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் வேணாமே, வாரிசு ரிலீஸ் வரைக்கும் வேணாம்னு. கண்டிப்பா அதெல்லாம் வந்து பார்க்கணும், நம்ம பாட்டுக்கு பதட்டத்துல ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனா எப்பவுமே நான் பாத்துருக்கேன் சார், இதுக்கு முன்னாடி கூட நீங்க விஜய் சார் மேல ஒரு உங்களுக்கு தனி அன்பு எப்பவுமே உண்டு, நிறைய வாட்டி நீங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க அப்படின்னா தம்பி அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ எனக்கு ரொம்ப பாசம், என் மேலையும் அவருக்கு ரொம்ப பாசம். அஃப்கோர்ஸ் வந்து மனம் விட்டு பேசுறதா இருக்கும், இதுவா இருக்கும், ரொம்ப இருக்கீங்களே எப்பவுமே. அது அதாவது எனக்கு என்னன்னா, இப்ப தலைமுறைகள் நீங்க 80-70 இறுதியிலிருந்தே நீங்க சினிமால இருக்கீங்க. ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் தரப்பை சொல்ல முன்னாடி சொன்னது மாதிரிதான், இந்த கால தலைமுறைகள் மாற மாற இருந்தாலும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த இளைஞர்களோடயே தான் இன்னும், அதாவது எனக்கு என்னன்னா, சில பேர் வந்து உங்களுடைய உடலை வந்து சொல்லுவாங்க ஒல்லியா இருக்காங்க, ஆனா வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இவ்வளவு வயதானாலும் இன்னும் ஆக்டிவா படங்கள் நடிச்சுக்கிட்டு இவ்வளவு வேலைகள் பண்றீங்கல்ல, இப்ப அது நிச்சயமா உடம்புல பராமரிக்கிறீங்க தான் அர்த்தம் ஒழுங்கா. நீங்க அதை எப்படி பண்றீங்க? என்ன சமையல் ஐயோ மர வேண்டக்கா, இது என்ன கேள்விப்படுது, கைகால முட்டிருச்சா அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் உனக்கு காட்டுறேன் பாரு, என் கார்டனர் சொன்னார். பட்டு வந்து அது வருமா பண்ணா பூ வச்சிருக்கு சார் அப்படின்னாரு. பூவெல்லாம் நான் வந்து பார்க்கல, இது இந்த ஆளு என்னத்தை பாரு வந்து பார்க்குறேன். என் வேலைக்காரி சொன்னாங்க, சார் வந்து பாருங்க, ஒவ்வொன்றும் முருங்கா சைஸில் இருக்கு சார் அப்படின்னாங்க. சரி வந்து பார்த்து அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கிற பக்கத்தில் இருந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்னஸ் வரும். எனக்கு ரொம்ப சோர்ந்து போனாலோ அல்லது வந்து மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஏற்பட்டாலோ கஷ்டப்பட்டான்னு விஜயை போய் பார்த்துக்கேன். அப்படியா? அப்படி என்ன ஒரு எனர்ஜி கிடைக்குது உங்களுக்கு? அப்படியே சார்ஜ் ஏறிடும் நம்ம ஊரில். ஏன்னா அவருடைய சாங் பார்த்தாலோ அல்லது அவருடைய சீன்ஸ் பார்த்தாலோ ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுகிற அந்த ஒரு பழமொழி இருக்குது, பி எ லிஸ்னர் அண்ட் தென் டாக்னு இருக்குது, நீ கவனி அப்புறம் பேச கற்றுக்கொண்டு சொல்கிறாங்க. கவனிக்கிறது அவருடைய கைவந்த கலை, அடுத்தா யார் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கவனித்து கிரகித்து வாங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு இது. அப்புறம் தான் பேசுவார், பேசுகிறதும் குறைந்த வார்த்தைகளில், அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் பேசுவார். அது வந்து தனி குவாலிஃபிகேஷன் தான். அஃப்கோர்ஸ் இப்போ லோகேஷ் எடுக்கிற இந்த படமும் வந்து ரொம்ப
அவ்வளோ தீனி போடுற படம், அவருக்கான தீனிகள் நிறையா போடுற படம். என்னென்னா யூஸ்வல் விஜயை காட்டாமல் நம்ம எது எதான வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை வேறு ஒரு ஜேர்னலில் வேறு ஒரு இதில் காட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு யூஸ்வலாக வேணாம், வேறு இதில் காட்டணும். அதுலேயும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதுனால டைரக்டர்ஸ் வந்து புது விதமான கலம்னா தேடி அதுக்கான கதைகள் எழுதி வசனங்கள் அவருடைய ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் எழுதி கொண்டாரன். இவரும் சரி அவர் அஜித் சாரும் சரி ரெண்டு பேருமே தன்னுடைய ரசிகர்கள் மேலே அவங்க வச்சுருக்கிற பெரிய கொஞ்சம் நன்றி. அந்த மாதிரி இப்போ ஹெச் வினோத் வந்து அஜித்துக்கு பண்ணியிருக்கிற ஒரு கலம் வந்து ஹெச் வினோத் அந்த மாதிரி அவர் ஏழு எட்டு கலம் வச்சுருக்கிறது விஜய்க்கும் வச்சுருக்காங்க அவர் எல்லாம் மாறி மாறி. நீங்கள் உங்களுடைய பட தயாரிப்பில் தான் முதல் படம் அமைஞ்சதே அவருக்கு நிச்சயமாக. ஸோ அது நீங்கள் இயக்குனராக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா மேலே வந்துட்டார். நீங்களே நிறைய இதில் விபத்துறீங்க. இப்போ துணிவு வாரிசு எப்படி பார்க்குறீங்க, ஒரு இயக்குனர் அவர் தயாரிப்பாளர் அந்த மாதிரி ஒரு ஒரே டைம் தான் ரெண்டு படங்க அவ்வளோதான். சிவாஜி எம்ஜிஆர் படம் வந்தது, ரஜினி கமல் படம் வந்தது, அது மாதிரி இவங்க படம் வருது அப்படின்னு நினைங்க. அது ஏன் ஒரு ஓட்டி பொறாமல் நினைக்கிறீங்க, அது இல்லை. இது தனி இது தனி ஜானர், அது தனி ஜானர். அதை பிரித்து வச்சு பார்த்துட்டாங்கன்னா நல்ல மகிழ்ச்சியாக பார்க்கணும். படம் பார்க்கும்போது யாரோடைய ரசிகர்னு தெரிய வேணாம், படத்தை படமாக பாருங்கள். நல்லா இருக்கோ கெட்டா இருக்கோ அது ஆடியன்ஸ் தீர்மானம் பண்ண போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரசிச்சுட்டு போக வேண்டியதான். அது மாதிரி இருக்கணும். இந்த போட்டி போகிறவங்க சண்டை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து இந்த படமும் நல்லா ஒன்றும் இந்த படம் சினிமாவுக்கு நல்லது சார். நிச்சயமா ரெண்டு ஒன்றால் எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு எத்தனை இது அதெல்லாம் வந்து ஐயோ அவருக்கு கீழே விழுந்துடணும் மேலே போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிற சினிமாக்காரர் இல்லை. முதல்ல சினிமாவே நேசிக்கணும், சுவாசிக்கிற ஆளுங்க நாங்கள். அதனால் கண்டிப்பாக ரெண்டு படமும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்பதுகளில் இருக்க கதாநாயகர்கள் கதாநாயகிகள் இப்போ மோகன் சார் நல்லியமாகட்டும் ராதிகாமாகட்டும் அவர்கள்லேருந்து இந்த தலைமுறைகளுக்கு விஜய் சார் ஆகட்டும் சிவகார்த்திகேயன் அண்ணா ஆகட்டும் எல்லாருக்குமே மனோபாலா சார் மேலே ஒரு தனி அன்பு இருக்குது, ஒரு 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 மரியாதையும் இருக்குது, ஒரு பாசமும் இருக்குது. எப்போ போனாலும் அவங்க வந்து திருச்சி யாருமே பார்க்குறதில்ல மனோபாலா சார்னாலே அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபராக இருக்கீங்க இல்லையா. இது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்குமே மனோபாலா சாருக்கு ஒரு கேரக்டர் இப்போ லோகேஷ் சார் வந்து இந்த படத்தில் கொடுக்குறாங்கன்னா மனோபாலா சார் மைண்ட் வராங்க டக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்னுடைய கவலைகளை அங்கே போய் சொல்கிறது. ஓகே, சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்கள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அதாவது உதாரணத்துக்கு கலகல கலகலன்னு காமெடியாக பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்தாலும் நம்மளை மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சிரிக்க வச்சுட்டு வர அது வந்து மெயின் டாஸ்காக வச்சுருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் எனக்கு இவ்வளோ வந்து நட்பு எல்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே என் கூட க்ளோஸாக பழகிறதுக்கு காரணம் அவர். அப்பா அவர் வந்தால் என்ன தட 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 தடன்னு இருக்கார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். பாரதி ராஜாலேருந்து இந்த பக்கம் இருக்கிற கடைசி நாளைய இள இயக்குனர் வரைக்கும் எல்லாரும் புதிய இயக்குனர் வந்தாலுமே நீங்கள் அவங்களுக்கு படம் பண்ணுறீங்க. இயக்குனர்கள் வந்து நான் போய் என்கரேஜ் பண்ணேன், சும்மா இல்லைங்க அது ஒரு கதை எழுதுறது எவ்வளோ கஷ்டம். அதே போல் அவங்க கொண்டு வந்த கதையில் நான் கருத்து எதுவும் சொல்லணும், என் டயலாக் என்னவோ அதை சொல்லுங்கள் நான் பேசுகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா சில நடிகர்கள் வந்து அந்த கொண்டு வந்த சீனில் வந்து கருத்து சொல்கிறேன்னா வந்து அடிச்சங்களை உரிவாங்க, அது பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது. அவங்க ஒரு 7-8 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு உட்காந்து எழுதி அந்த கதைக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அதை கொண்டு போய் நம்ம லொக்கேஷனில் இருந்துக்கிட்டு கெடுக்கிறதோ அல்லது இது பண்ணுறதோ நல்ல சுபாவம் கிடையாது, அது ஆரோக்கியமான செயல் இல்லை. அந்த கதையை கெடுக்காமல் நடித்து கொடுத்துட்டு வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் எனக்கு தோணுது. மெயினாக என்னென்னா இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது யாரும் நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, எல்லாமே நட்போடு இருக்கணும்னு நினச்சி பாருங்கள், உலகமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ட்ரெண்டியாக இருக்கிறது எப்படி ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது விஷயம் ட்ரெண்டியாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இதுவாக, அதனால தான் ஒவ்வொரு கட்டத்தில் என்னென்ன அப்டேட் வருதோ அது மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே வருவேன் நான். நம்ம சும்மா அப்படி முடங்கி போய் கட்டினா விட்டுட்டு போயிடுவோம், அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாரு அதாவது மாடி தோட்டம் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பிரபலங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு நிறைய கொஞ்சம் அந்த வெண்டைக்காலவங்களோட வீடியோலேயே பார்த்தோம் இவ்வளோ பெரிய சைஸ் வெண்டைக்காலான அது முருங்கைக்காய் சைஸில். ஸோ எனக்கு அது மட்டும் அதை தாண்டி இது மற்ற காய்கறிகள் பற்றியும் இந்த ஐடியா பற்றியும் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு மொட்டை மாடி இல்லாமல் ஆஃபீஸே பிடிக்க மாட்டேன்,
மொட்டை மாடி இருக்கணும், என்னுடைய ஒரு 10 செடியான அங்கே இருக்கணும். இதுவே புதுசா இருக்கு சார், செடியில வர்றதுன்றது இல்லையா, முருங்கை மரம் தான். இது வந்து அந்த ஜப்பனீஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி போன்சாய் கிடையாது, இது ஒரிஜினலா பண்றாங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை, நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய காய்கறிகள் பருவத்துல இருந்து எல்லாம் இருக்கும். அதாவது தேவையான காய்கறிகள் நம்மளே விளைச்சு அதை பறிச்சு ஆஞ்சு அது பேர் கடுவி அதை குக் பண்ணும் போது இருக்கிற ஒரு அது ஒரு ஆத்ம திருப்தி இல்லையா, அது அலாதி. எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆபீஸ்ல? இது ஏது இந்த இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கிட்டத்தட்டமா இந்த மொட்டை மாடி ஃபுல்லாவே நான் ஆக்கிரமிச்சிட்டு கீழே இன்னொரு ஆபீஸ் இருக்கு, அதுமே சொல்ல மாட்டேங்க, நான் வேணா பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அதாவது ஓமவல்லியில இருந்து எல்லாமே வச்சிருக்கேன் நான். தோட்டம்ங்கிறது வந்து ஒரு கலை, அது வந்து சாதாரணமாக டேக்கிங் பார்க்கலாம் எடுக்காது, அது வந்து ரொம்ப உங்களுக்கு பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பூ விடும் போதுலே அந்த மகிழ்ச்சி ஆரம்பிச்சு, அந்த பூ விடும் போதுலே அந்த மகிழ்ச்சி ஆரம்பிச்சு அப்படியே காயா எப்போ வரும் அப்படி வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ஒரு சந்தோஷம் இல்லையா அதை பார்க்கறது. அதுதான் எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், நீங்க எல்லாம் தொடர்ந்து நிறைய விஷயம் யூடியூப் வரைக்கும் வந்து அதையும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ தயாரிப்பாளரும் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். விகடன் நேயர்களுக்கு எல்லாருக்குமே புத்தாண்டு பொங்கல் நாள்கள். எனக்கு பேசுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இது, தம்பி நல்ல கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. தலை நிமிர்ந்த தமிழகம், மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மநடி போடுகிறது.